மக்கள் விஜயலலிதா அறிமுகப்படுத்திய விஷன் 2023 திட்டத்தின்படி ஒரத்த நாட்டில் நடைபெற்ற வேலை வாய்ப்பு முகாமில் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேர்வு செய்யப்பட்ட 5000-க்கும் மேற்பட்டோருக்கு பணியமன ஆணிகள் உடனடியாக வழங்கப்பட்டதால் துறையினர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழகத்தில் மூன்றாம் முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்தியாவில் தமிழகத்தை முதன்மை மாநிலமாக்கும் வகையில் விஷன் 2023 திட்டத்தை அறிவித்தார். அதில் 2 கோடி இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்கி வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்தும் அம்சமும் அடக்கம். அதன்படி மாநிலம் முழுவதும் தமிழக அரசு வேலைவாய்ப்பு முகாம்களை நடத்தி வரும் நிலையில் ஒரத்த நாட்டில் நடைபெற்ற பிரம்மாண்டமான வேலைவாய்ப்பு முகாமில் 74,000 பேர் பங்கேற்றனர். இதில் பங்கேற்ற டிவிஎஸ், யமஹா, சுந்தரம் பாஸ்டனஸ் உள்ளிட்ட 350 பிரபல தனியார் கம்பெனிகள் நேர்முக தேர்வு நடத்தி தகுதியின் அடிப்படையில் 5,000 பேரை தேர்வு செய்தன. முகாமின் நிறைவில் தேர்வு செய்யப்பட்ட அனைவருக்கும் அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நியமன ஆணை கிடைத்தவர்கள் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். தொடர்ந்து மாவட்ட தொழில் மையம் சார்பில் 10 நபர்களுக்கு 51 லட்சம் ரூபாய் அளவுக்கு மானியத்துடன் கூடிய கடனுதவியும் வழங்கப்பட்டது. மக்களை முதல் அம்மா நீ நன்றி ஜாஃபர் எனக்கு டிவி இந்த வேலைவாய்ப்பை ஏற்படுத்த மக்களை முதல் அம்மாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்வர் அம்மாவோட நடத்திட்டு தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. என்ன மாதிரி நிறைய பேருக்கும் இந்த இந்த சேலரி இது இது வந்து அமைச்சு மக்கள் அம்மாவுக்கு வந்து என் சார்பாகவும் குடும்பத்தை சார்பாகவும் அவங்களுக்கு வந்து அம்மாவோட 61 மேகர்ஸ் கம்பெனில செலக்ட் ஆயிருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 70,000 பேர் கலந்துகிட்டோம். அதுல நானும் ஒரு ஆளா செலக்ட் ஆயிருக்கிறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு பங்கேற்பதற்காக திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமின்றி இருந்தும் நூற்றுக்கணக்கானோர் வந்ததால் சிறப்பு பேருந்து வசதிகளும் செய்யப்பட்டிருந்த இந்த முகாமில் அரசு துறை செயலாளர்கள் திரு ராஜாராம், திரு எம் வீரசண்முகமணி, தஞ்சை மாவட்ட ஆட்சியர் டாக்டர் என் சுப்பையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.